உடம்பு சரியில்லாம தான் இருக்கு. நான் என் ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்டுருக்கேன். கைஸ், நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ்ல இருக்காங்க. ஜாலியா வந்து அவங்களோட ஃபன் பண்ணிருக்கோம் நாங்களும். இவன்தான் கைஸ் கௌதம், ரொம்ப மோசமானவன் இந்த கேங்லேயே. முக்கியமான அக்யூஸ் நம்பர் ஒன் இவன் தான். கௌதம் இதெல்லாம் பேசுங்க. ஒன்றும் பேசுறதுக்கு இல்லையா நீ கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம தமிழ்நாடு ஓல்டு வர்சஸ் நியூ தியேட்டர் சீரீஸில் நம்ம இன்றைக்கி எந்த ஊரில் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டே 6 இன் கோயம்புத்தூர். நம்ம நம்ம வச்சு வந்து இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா, என் ஃப்ரெண்டோட ரூமில் தான் இருக்கோம். நம்ம அவன் ஃப்ரெண்டோட ரூமில் அவங்க எல்லாம் உள்ள யாரும் இப்போ எல்லாம் வெளியே போயிட்டாங்க. நான் வந்து எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த நேரத்தை வந்துட்டேன். நேற்று வந்து ஒரு கல்யாணம், அது போயிட்டு அதுக்காக அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேற்று இந்த வீடியோவும் பண்ணலை. அப்படியே வந்து ரொம்ப டயர்டாக ஆச்சு, நான் தூங்கிட்டேன். நேற்று இங்கே வந்தப்போ தான் தெரியுது இங்கே இருக்க எல்லாரும் இங்கே இருக்க 4 பேருக்கு நோய் அழின்ட்டு. ஒருத்தர் என்னன்னா அல்சர்ன்றான், இன்னொருத்தர் என்னன்னா கண் வலின்றான், இன்னொருத்த என்னன்னா காய்ச்சல்றான். எனக்கு அவங்ககிட்ட வந்து எனக்கு ஒரு மாதிரி உடம்பு வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது. கண்ணாக பாருங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. பட் அதெல்லாம் பரவாயில்ல, குளிச்சு குளிச்சு கிளம்பி நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப நாளாக ஈகரோட காத்து கொண்டிருந்த பிராட்வே சினிமாஸ் அங்கே தான் நம்ம போக போகிறோம். நான் வந்து இப்போ இங்கேருந்து தீச்சனாயில் இருக்கேன். நான் இங்கே வந்து கிளம்பி பிராட்வே வாங்கி போயிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்படியே போக போக கண்டிப்பாக பண்ணுறேன். நம்ம சேனல் கேட்டால் வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே யூடியூப்ல பண்ணதில்லை, நம்ம ஃபஸ்ட் நம்ம தான் ஃபஸ்ட்டு பண்ணுறோம் இப்படி ஒரு சீரீஸை. மக்களே, காந்திபுரத்தில் பஸ் ஏறி டுவர்ட்ஸ் பிராட்வே போயிட்டுருக்கேன் கைஸ். அங்கே போயிட்டு சந்திக்கிறேன். மற்ற பஸ்ஸில் வந்தோம். போயிட்டு நம்ம பிராட்வே வந்தாச்சு. நேராக தெரியுது பார்த்தீங்கன்னா, நாங்கள் பிராட்வே நம்ம நேரம் போயிட்டுருக்கோம். அப்பா இவ்வளோ தூரம் கைஸ் நம்ம வழியாக வந்தாச்சு. பார்க்க சூப்பராக இருக்குது. என்னங்க மால் மால் மாதிரி இல்லை, ரொம்பவே அமைதியாக இருக்குது. கைஸ் டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 ரூபா. இங்கே எபிக் ஸ்க்ரீன் இது, ஜிகதண்டா வேற முன்னாடியும் நான் பார்க்க போகிறேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. கைஸ் உள்ளே வந்தாச்சு. தியேட்டர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. உள்ள ஆம்பியன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஐமேக்ஸ் இங்கே போட்டிருக்காங்க. ஜஸ்ட் லுக்கிங் லைக் வாவ் அந்த மாதிரி இருக்குங்க தியேட்டரு. அப்படியே கண்ணாடியில் பல பலன் மின்னுது. ஃபுட் தியேட்டர் இங்கே அந்த அப்போ ஸ்க்ரீன் 3 இருக்குது, நிறையா ஸ்க்ரீன் இருக்குது. நம்ம ஆக்சுவலி அந்த வழியாக தான் போகணும். நம்ம எபிக் எப்பா பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குங்க. இவ்வளோ பிரீமியம் நான் பார்த்ததே கிடையாது. செம பெருசுங்க தியேட்டரு. ஃபுல்லாக வந்துட்டு ஒரே வியூவில் வந்து பார்த்தா அந்தளவுக்கு வந்து வியூக்குள்ளே வரல, அந்தளவுக்கு பெருசாக இருக்குது தியேட்டரு. உண்மையிலேயே பயங்கரமாக இருக்குது. கரெக்டாக வந்து 20 மினிட்ஸ் பிரேக் சொல்லி போட்டுருக்காங்க இங்கே முன்னாடியே. வேறு லெவலு கைஸ். ஃபஸ்ட் ஆஃப் முடிச்சு நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்து கண்டு மட்டும் ஓகேவா? அதுக்கு வருது எனக்கு. நாங்கள் பாத்ரூம் போகலாம். ரெஸ்ட் ரூம் வந்தாச்சு. ரெஸ்ட் ரூம் பற்றி குறை சிலைக்கே ஒன்றுமே இல்லை. உண்மையிலே வந்து பயங்கர மாசாக இருக்குது. பெரிய பெரிய மாலில் பார்க்குறப்ப எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸ்மெல்லு உள்ள அந்த உண்டை போட்டுருக்காங்க. க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது, ஹைஜீனிக்காக இருக்குங்க. கைஸ் எங்கிட்டு போனாலும் லவர்ஸாக இருக்காங்க. இந்த திருவாரி சித்திரம் ட்ரெயிலர் வேறு போட்டிருக்காங்க. முன்னாடி பெரிய இருக்குன்னு சவுண்டு படம் போட்டிருக்காங்க. அந்த தண்ணி வந்து சூப்பராக உட்காந்து சூப்பராக ப்ரீமியம் இருக்குது. சூப்பராக இருக்குது. சூப்பராக கூட கைஸ் ஆச்சு. நான் இதை ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்துகிட்ருக்கேன். முன்னாடி ஓட ஸ்க்ரீன் சின்னதாக பின்னாடி வந்து லைட்டாக ஓடுது. இந்த மாதிரிலாம் எங்கேயும் பார்த்ததே கிடையாது. ஆனால் இங்கே வந்துட்டு ஸ்க்ரீனுக்கு வெளியே சின்னதாக வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து அதில் படம் ஓடிட்டு அதுலேருந்து தான் லைட்டு மூலமாக தான் பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து வருது போல். கைஸ் படம் முடிஞ்சு இங்கே எப்படி டிஸ்பிளே வந்து கர்வாக இருக்கோ அதே மாதிரி சீட் குவாலிட்டியில் வந்து உட்காரப்பையும் சைடெல்லாம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லாமே இப்படி கர்வாகி அழகாக சூப்பராக இருக்க மாதிரி மெஞ்சாக இருக்குது. அதெல்லாம் பார்க்க உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. எங்கே வந்து பார்த்தோன்னே கழுத்து வலிக்காது. ஓரளவுக்கு அந்த மூவி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். இங்கே நீங்கள் வந்து இங்கே வரவே இல்லாட்டி ஒரே டைம் வந்து கண்டிப்பாக இந்த தியேட்டருக்கு வாங்க. இது ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. அதுலேயும் இந்த எபிக் தியேட்டர் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. கைஸ் நான் 3வது டைம் படம் பார்த்துட்டு வந்துட்டேன். ஐயோ மீண்டும் மீண்டுமா மீண்டும் மீண்டுமான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இன்னும் எத்தனை பார்க்க போகிறேன்னு தெரியல. அடுத்து என்ன புது படம் வரப்போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம் ஜன்னியில். ஆனால் வந்து சவுண்டு குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் சவுண்ட் இருக்குல்ல, அது தனியாக வந்து லெஃப்ட்டு ரைட்டில் ரெண்டு பக்கம் கேட்குது. சென்டரில் மேலே போகுதுல, அதுக்கு மட்டும் வந்துட்டு நம்ம அந்த வாய்ஸ் இருக்குல்ல, டைலாக் இருக்குல்ல, அதெல்லாமே ப்ராப்பராக தெரியுது. அதனால் சவுண்ட் வந்து ரொம்ப மோனவாக வந்து குறிப்பிட்ட இடத்துல வந்து சூப்பராக கிளியராக கேட்குது. எல்லா ஸ்பீக்கருமே தனித்தனியாக அது ஒரு வேலையை பார்க்குற மாதிரி இருந்துச்சு.
என்னை தொடரடிங்கன்னு பல பேர் கூப்பிடுவாங்க. ஆனா உண்மையை தொடரடிங்கிறதுனா என்னன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. இப்போ வந்து ஹீரோ முன்னாடினு சொல்றாருன்னா லாஸ்ட்ல வந்து வில்லன் இருக்காருன்னா பின்னாடி வந்து லாஸ்ட்ல வந்து சவுண்டு வந்து இந்த ஆமா சவுண்ட் வந்து கேட்குது, பின்னாடி சுத்திக்கல கேட்குது. அந்த மாதிரி வந்து மயிலுட்டா வந்து ஒரு ஒரு இதுவுமே அப்படி சூப்பராக வந்து கேட்குற மாதிரி இருந்துச்சு. எந்த எந்த தேட்டருமே இப்போ நான் வந்து பார்த்தது கிடையாது, ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நானே படுறேன். அவ்வளோதான், 300 கொடுத்ததுக்கு இது கூட இல்லாமல் எப்படி. அது வந்து சவுண்டும் குவாலிட்டி வந்துட்டு எனக்கு கேட்குறப்போ வந்து செடம் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சா, அதனால சவுண்டு குவாலிட்டி வந்து கொஞ்சம் வந்து சுமாராக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இன்னும் சவுண்டு வைக்கலையா என்னன்னு தெரியல. லியோ படம் அந்த மாதிரி பெரிய படங்கள் தான் ஃபஸ்ட்டே சவுண்ட் வைப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா லோகேஷே சொல்லுவார் ஒரு சிலத்துல வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து கம்மியாக தான் வைப்பாங்கன்னு சொல்லுவார். அதனால் மேபி வேணால் சவுண்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. இந்த டைம் வந்து திகதனால கொஞ்சம் சவுண்ட் கம்மியாக வச்சாங்களா என்னன்னு அதுவும் எனக்கு தெரில. அண்ட் வந்து இதுதான் வந்து என்னோட ஒப்பீனியன். பிராட்வேலாம் உண்மையிலே வர லெவலில் இருந்துச்சு. மொத்தம் வந்து 10 ஸ்க்ரீன் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். கோல்டு வந்து அந்த லாஞ்ச் படுத்துக்கிட்டே பார்க்குற மாதிரி இருக்கும், அது வந்து 450 ரூபான்னு நினைக்கிறேன். ஐமேக்ஸ் வந்துட்டு மொத்தம் வந்து 500 ரூபாயோ 550 ரூபாய் சம்திங். இதான் வந்து இதை பற்றி. மற்ற நார்மல் ஸ்கின்னு இருக்குது, அது வந்து 180 ரூபா அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு போகாமல் இருந்தாலும் மற்ற ஸ்கின்லேயே மற்றது இருக்கிறது கட்டிலேயே கூட போய்க்கலாம். அது இங்கே வந்தாலே நீங்கள் வந்து 300 ரூபா போட்டு இந்த எஃபிகோ இல்லாட்டி வந்து ஐமேக்ஸோ தான் போகிற மாதிரி வரணும். அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நான் மீதி வந்து வீட்டுக்கு போய்ட்டு ரூமுக்கு போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் சாப்பிடவே இல்லை. அதே வேறு போய் சாப்பிட்ணும், பசிக்குது ரொம்ப, முடிவு வேறு நிற்க மாட்டேங்குது. ஓகே, நான் மீதி விலாக உங்கள் போய்ட்டு ரூம் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் வந்து தூக்கி சொல்லிருக்கேன், இங்கே வந்து உடம்பு சரியில்லாத மாதிரி தான் இருக்குது. நான் என் ஃப்ரெண்டை வந்து கூப்பிட்ருக்கேன். அவரை வரைக்கும் இந்த கடையில் வெயிட் பண்ணுறேன். காஞ்சிபுரத்தில் இருக்க ஏதோ ஒரு கடையில் வந்து உட்காந்துருக்கேன் டீ குடிக்க காண்டி. இங்கே வந்து ஃப்ரெஷ் ஜூஸே எங்கேயுமே இல்லை, ஒரு கண்ட ஃப்ரெஷ் ஜூஸ் கிடையாது. இப்போ ஆக்சுவலி என்ன சாப்பிட்ணும் என்னன்னு தெரில. பானிபூரி சாப்பிட்லாமா இல்லை என்னன்னு தெரில. இப்போ காய்ச்சலாம் ஃபீவராக ஒரு அளவழிக்கு போயிட்டால் சளி பிடிச்சிருக்கு, கை காலெலாம் வலிக்கிற மாதிரி இருக்குது, தூக்கம் ஒரு ஓவராக தேட்டர்லாம் உட்காந்து நேரம் தூங்கிட்டு இருந்தேன். கவனிக்கவே இல்லை, நல்லா இதாக இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். கொண்டு வரேன்ட்டுருக்கான். கரெக்டாக 6:20 ஆச்சு, 6:30 கொண்டு வந்துடுவோம். இந்த பிறகு வண்டியில் போய்ட்டு பார்த்துக்கலாம். அப்படின்னு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா, இங்கே தான் வந்து நம்ம மாத்திரை வாங்கினேன். அந்த கிளம்ப வேண்டியதாக அப்படிங்க. ஃபேஸ்புக் பார்த்தா நம்ம கரெக்டாக உக்கடத்தில் இருக்கோம். நம்ம தம்பி வந்து கிட்டமாக போகிறான். ஆக்சுவலி வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு ஃப்ரெண்டு தான் சொன்னேன், நம்ம பார்த்தீங்க. கடைசியில் வர வரேன்னு சொல்லிட்டு இன்னும் வரலங்க. இந்த மூஞ்சி பற்றின எவ்வளோ டயர்டாக இருக்குது. நான் போயிட்டு கிளியர் வாங்கியிருக்கேன். கிளியர் போய்ட்டு சாப்பிட்டுட்டு மாத்திரையை போடணும். இப்போ வந்து டயர்டாக இருக்குது. மூஞ்சி பற்றின இருக்குது. காலையிலேருந்து வரேன் அலைச்சல், ரொம்ப நாளாக அழிஞ்சிக்கிட்டே இருக்கேன்னா. வண்டியில் வந்து இருக்க மாட்டேன்னு தான் சொல்கிறானுங்க. வரேன் வரேன்னு சொல்கிறானுங்க, ஆனால் எவனும் இது தொலைய மாட்டானுங்க. உங்களை போய் கவனிச்சிக்க வேண்டியதான் அவனு. சரி, ஓகே, நான் வந்து இவங்க போய்ட்டு கண்டு பண்ணுறேன். நேரம் இருக்கு. உடம்பு சரியில்லை, நேற்றுலேருந்து பார்த்திங்களா அப்போலாம் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன். 5 செலவழிச்சு போயிட்டு டாக்டர் வேறு 4 ரெஸ்ட் இருக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தேன், அதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும்னு நினைக்கிறேன். எடிட்டிங் ஒர்க் நிறையா இருக்குது, நல்லா பண்ணணும். கொஞ்சம் அளவுக்கு சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிட்டு அனுப்புகிறேன். ஓகேவா, இதாங்க எனக்கு மதியான லஞ்சு, கஞ்சி. பரவாயில்ல, ரூமில் வந்து நமக்கு கஞ்சிலாம் வச்சு கொடுக்க ஆள் இருக்குது. நல்ல வேலை. என்னடா மதியானம் ஃபீவர்னு சொல்லி நைட்டில் ரோட்டில் உட்காந்துருக்கேன் நீங்கள் கேட்டீங்களா. மதியானம் ஃபீவர் இருந்துச்சு, ஒரு மாத்திரையை போட்டு தூங்கினேன். தூங்கி எனக்கு சரியாகிட்டு இருந்துச்சு. அது கண்டி கூப்பிட்டுருந்தானா, அதனால ஃபீவர்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வீட்டுக்கு கண்டி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்துடும். நான் என் கிட்ட பார்த்தீங்களா, அப்படி இருந்து ஒரு ரூபா போட்டு இல்லை மாதிரி இருக்காங்க. பனி வேறு இருக்காமல் அதனால்